நான்கு ஆண்டுகள் முடிந்து தீபம் 15வது ஆண்டுக்கு காலடி எடுத்து வைக்கும் இந்த தருணத்தை நாம அனைவருமே ஒன்றாக சேர்ந்து என்றென்றும் தீபம் என்ற நிகழ்ச்சியில கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தீபம் குடும்பத்தினர், தீபம் நட்சத்திரங்கள், தீபம் கலைஞர்கள், இசை கலைஞர்கள் அனைவரும் கலந்த ஒரு இசை கதம்பமாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? இந்த நிகழ்ச்சியில நம்முடைய நேயர்கள் தீபத்துக்கு அவர்களுடைய வாழ்த்துக்களை என்னவென்று தெரிவிக்கின்றார்கள் என்பதனை கொஞ்சம் கொஞ்சம் கேட்போமா? 14 ஆண்டு முடிந்து 15வது ஆண்டு காலடி எடுத்து வைக்கும் தீபம் தொலைக்காட்சி மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். 14ஆம் ஆண்டு தீப தொலைக்காட்சி முடிஞ்சு 15ஆம் ஆண்டு புதுசாக வர்றதுக்கு எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். 14வது ஆண்டு முடிந்து 15வது ஆண்டு தொடங்கவிருக்கும் தீபன் தொலைக்காட்சிக்கு எனக்கு இது நல்வாழ்த்துக்கள். நாம சந்திக்கவிருப்பது இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர். அவர் என்ன சொல்ல விரும்புறாரு நிகழ்ச்சியை பற்றி தீபத்துக்கு? வாங்க பிரேம். பிரேமை எப்படி போட்டு தாக்குறதுன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகமா பேச மாட்டாரு, அவருடைய செயல் எல்லாம் ஆக்ஷன் தான், ஆக்ஷன் தான், ஆக்ஷன் தான். சரி, அதிகமா உங்களை பத்தி புகழ வேண்டாம்னு சொல்றீங்க. நீங்க எப்படி இந்த நிகழ்ச்சியை வழி நடத்துறதுக்கு அவர் எங்களை போட்டு படுத்தின பாடு? அப்பப்பா பெரும் பாடப்பா. என்ன எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் தலை தலையாட்டுறாங்க. அப்பா ஒத்துக்கிறாங்க, அப்பா எல்லாம் ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. சரி 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 சரி, சொல்லுங்க தீபத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து தேங்க் பண்றேன் என்னோட க்ரூ, என்னோட டெக்னீஷியன்ஸ், எங்களோட தீபம் டிவி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, ப்ளஸ் எங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு அவர் மியூசிஷியன்ஸ். எங்கள் கூடயே இருந்து எங்கள் கூட ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி வாசித்து கொடுத்தாங்க. நல்லா அருமையான மியூசிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ப்ளஸ் எங்களோட டீம், டெக்னிக்கல் டீம், ப்ளஸ் எங்களோட ப்ரெசன்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு சிவகாமி அஸ் வெல். இதுவரைக்கும் தீபத்துக்கு தொடர்ந்து நீங்கள் வழங்கி கொண்டிருக்கும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இனி தொடர்ந்து நேயர்களாகிய உங்களுடைய ஆதரவு தீபத்துக்கு கண்டிப்பாக தேவை. இதற்கு முன் நம்முடைய நேயர்கள் தீபத்துக்கு எப்படி வாழ்த்துக்களை தெரிவித்தாங்கன்னு பார்த்தோம். இனி அடுத்த நேயர்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க என்பதனை பார்ப்போம். 15வது ஆண்டு காலடி எடுத்து வைக்கும் தீபம் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 15வது ஆண்டு காலடி வைக்கும் தீபத்துக்கு வாழ்த்துக்கள். 15வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் தீபம் டிவிக்கு எங்கள் வாழ்த்துக்கள். முக்கியமான அங்கத்துக்கு வந்துட்டோம். முக்கியமான அங்கம்னா ஒவ்வொரு அங்கமும் முக்கியமான அங்கம் தான், ஆனால் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து கேக் வெட்டி தீபத்துக்கு வாழ்த்துனை தெரிவிக்க போகிறோம். அனைவரும் தயாருன்னு சொன்னால் இதோ கேக் கட்டி செரமனி. கிட்ட வாங்க.
நிகழ்ச்சியை தொடங்குவோம்னு சொல்லிட்டு ஆனந்தமான ஒரு பாடலோட நிகழ்ச்சியை தொடங்கினோம் இல்லையா? அந்த மாதிரி குதூகலமான பாட்டோட தான் நிகழ்ச்சியை முடிக்கணும். புதிதாக வந்திருக்கும் சொய் சொய் என்ற பாடலை அழகாக வழங்க வருகின்றார் அடுத்த பாடகி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இடம்பெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆனால் முழுக்க முழுக்க தீபத்தின் வெற்றிக்கு காரணம் எங்களுடைய அன்பான நேயர்களாகிய நீங்கள்தான். 14 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றி நடை போட்டு இன்று 15வது ஆண்டுக்கு தீபம் காலடி எடுத்து வைக்கின்றது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவு தான் காரணம். அன்பு நேயர்களே, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இணைந்திருங்கள் தீபத்தோடு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன். சந்திப்போம்.